நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை ஆய்வு அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜனவரி 15 ஞாயிற்றுக்கிழமை, இனிய பொங்கல் திருநாளில் அனைவரையும் வணங்கி மொழிகிறேன். பொங்கல் திருநாள் அதிகாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு, நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இது கடல் வழியாக மட்டும் வடதுருவ குளிரலையை ஈர்த்து தரைப்பகுதி குளிர்ந்து உறைபனி தொடர்கிறது. இப்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைய விட உறைபனி கூடியிருக்கிறது. நேற்று ஒரு சில இடங்களில் 0-1 இருந்தது, இன்றைக்கு -1 என்ற அளவில் பல இடங்களில் காணப்படுகிறது. -2 கூட இருக்கலாம் ஒரு சில இடங்களில். -2, -1, 0, 1, 2 ப்ளஸ் இந்த வெப்பநிலையில் நீலகிரி மாவட்டம் உறைந்திருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் குளிர் வாட்டி வதைக்கிறது. இதைவிட வட இந்தியா மிக மோசமான குளிரின் பிடியில் இருக்கிறது. வரக்கூடிய 20ஆம் தேதி வரை இந்த நிலை தொடரும். ஆனால் இமயமலை பகுதிகளில் வரக்கூடிய 20ஆம் தேதி உறைபனியும் உறைபனியுடன் இணைந்த பனிமழை பொழிவும் அதிகரிக்கும். இடையில் ஒரு காற்று சுழற்சி, வலுவான உயரழுத்தம் மற்றும் வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு, இதன் காரணமாக நிலநடுக்கோட்டின் இருவேறு நிகழ்வுகள் விலகி சென்று இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மற்றும் கோத்தகிரி பகுதியில், எமரால்டு பகுதியில் -1, கேத்தி பகுதியில் 0. அதாவது நேற்றை விட கேத்தி பகுதியில் மேற்கு காற்று வந்து கொஞ்சம் குறைவான உறைபனியும், குந்தா மற்றும் கோத்தகிரி பகுதியில் எமரால்டு பகுதியில் உறைபனி நேற்றை விட கூடுதலாகவும் இருக்கிறது. தமிழகத்தில் குளிர்பனி, இதே நிலை வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் தொடரும். 20ஆம் தேதி கிழக்கு காற்று வரத்தின் காரணமாக குளிர் காணப்படும், உறைபனி குறையும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகியிருக்கக்கூடிய இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியர் பகுதியை நோக்கி விலகி செல்லும் ஒரு புயலாக, இதன் காரணமாக அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய வடதுருவ காற்று குளிர்காற்று அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாக ஆப்பிரிக்க நாடுகள் வழியாக மொரிஷியஸ் மற்றும் மடகாஸ்கர் பகுதியை நோக்கி பயணிக்கும் என்பதனால் நிலநடுக்கோட்டு பகுதியில் எந்தவித நிகழ்வும் இருக்காது என்பதனால், அதுவும் அந்த மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் பகுதிக்கு போகக்கூடிய நிகழ்வு உடனடியாக செயலிழக்காமல் மடகாஸ்கர் மொரிஷியஸ் என்று ஆஸ்திரேலியாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் அண்டார்டிகாவுக்கும் வடக்கே 23 டிகிரியில் தொடர்ந்து இருந்து கொண்டு நிலநடுக்கோட்டு காற்றை வங்கக்கடல் நிகழ்வுக்கு கிடைக்கும் வகையில் சாதக அமைப்பை ஏற்படுத்தி, அதே போல் உயரழுத்தம் வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்க உயிர்வாகக்கூடிய உயரழுத்தம் வடதுருவ குளிரலையை தன் கட்டுப்பாட்டில் வலுவான ஒரு உயரழுத்தமாக இருந்து கொண்டு இமயமலையை உறைய செய்யப் போகிறது. உறைபனியோடு இணைந்த மழைப்பொழிவு வரக்கூடிய ஜனவரி 20க்கு மேல் 23-24 தேதிகளெல்லாம் இமயமலையில் உறைபனி அதிகமாக இருக்கும். உறைபனி தொடர்பாகவும் உறைபனி காரணமாக பாதிப்புகள் இமயமலை பகுதிகளில் அதனை ஒட்டி, அதாவது காஷ்மீர், உத்தரகாண்ட்,
மற்றும் அதனை ஒட்டிய இமயமலை, அதாவது உத்தரகாசி பகுதி, நேபாளத்தை ஒட்டிய பகுதி எல்லாமே, சீனாவை ஒட்டிய பகுதி எல்லாமே உறைபனியால் வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேல். காரணம் என்னென்னா, உறைபனி காற்று தென்துருவத்தை நோக்கி பயணிக்காமல் உயரழுத்தம் வலுவாக இருந்து கொண்டு காற்றை தடை ஏற்படுத்தி அங்கே மேற்கத்திய இடையூறும் வந்து மழைப்பொழிவுடன் கூடிய பனிமழை ஐஸ்கட்டி மழை, அதிலேயே மழையும் தண்ணீரும் பொழிய இருக்கிறது வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இமயமலையில். இடையில் காற்று சுழற்சி வட இந்தியாவோட, அதாவது ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பகுதியில், அதோடு இணைந்த சுழற்சி, இணைப்பு சுழற்சி தமிழகம் ஊடாக. இதன் காரணமாக வரக்கூடிய 22ஆம் தேதி இரவுக்கு மேல் 23லிருந்து மழை வானிலையாக மாறப்போகிறது தமிழகத்தில். மழைனா தொடங்கியது முதல் கொட்டிக்கொண்டே இருக்கும் மழை அல்ல, பனிப்பொழிவும் இருக்கும், குளிரும் இருக்கும், மூடுபனியும் இருக்கும். கடலோரத்தில் மழை தொடங்கும் 23ஆம் தேதி. ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில், அதாவது கடலூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் உள்ள பகுதிகளில் முதல்ல தொடங்கும். அதுலேயும் முதல்ல கொடியக்கரை ராமேஸ்வரம் பகுதியில் தொடங்கும், இலங்கையோட வட இலங்கை பகுதியில் தொடங்கும். அதுக்கு முன்பே தென்னிலங்கையில் தொடங்கியிருக்கும், தென்கிழக்கு இலங்கையில் 23லிருந்து. டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவும், தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவும் இருக்கும். 24 உள்ளேயும் இருக்கும், தென் மாவட்டங்களின் உள்பகுதியிலும் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இருக்கும். ஊட்டி நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் கூட மழை பொழிவு வானிலை தெரிகிறது வரக்கூடிய 24-25 தேதிகளில். ஆனால் பெய்து கொண்டே இருந்து இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை அல்ல, பனிப்பொழிவு கிடையாது, மழைப்பொழிவு சாதாரண லேசான மிதமான மழைப்பொழிவு 23ஆம் தேதிக்கு மேலே. இது 24-25லையும் தொடரும், ஆனால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை அல்ல, குளிருக்கிடையே பெய்யக்கூடிய மழை, ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை. 26ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்தார் போல் குழப்பமான வானிலை மட்டும் கொடுத்து, துரல் மழை பொழிவை மட்டும் கொடுத்து நிகழ்வு தீவிரமடைந்து நெருங்கி வந்து வரக்கூடிய 28க்கு மேல் மேலும் மழைப்பொழிவு கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல்னால் மழைப்பொழிவு பாதிக்கும் மழையல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவாக மாறும். கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். உள் மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளிலுமே, தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவிற்கு சாதக அமைப்பு இம்மாத, அதாவது ஜனவரி மாத இறுதி வாரத்தில் இருக்கும். தொடங்கி நாள் முழுவதும் பெய்து கொண்டிருக்கும் மழையும் அல்ல, இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையும் அல்ல, குளிருக்கிடையே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அவ்வப்பொழுது சில நிமிடங்கள் பெய்துவிட்டு செல்லும் மழை. அதிகபட்சமாக சில இடங்களில் அரை மணி நேரம் பெய்யலாம், ஆனால் பெரும்பாலும் 10 நிமிடம் 20 நிமிடம், அரை மணி நேரத்திற்குள் அதிகபட்ச மழைப்பொழிவு இருக்கும். 23ஆம் தேதியே எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்காது. 23ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும், கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும், 23க்கு அன்றோ அல்லது 24ஆம் தேதியோ உள் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், நீலகிரி வரைக்கும், ஈரோடும் உட்பட, திருப்பூர் கோயம்புத்தூர் உட்பட மழை கிடைக்கும். 25ம் மழை இருக்கும். 26 வேணா தீவிரம் குறைந்து மேகமூட்டம் மற்றும் கருமேகம் தூரல் துளிகள் இருக்கும். 27லிருந்து மீண்டும் மெல்ல தீவிரமடைந்து 28லிருந்து மாத இறுதி வரை. இப்படி பிப்ரவரிலேயும் அடுத்த நிகழ்வு இருக்கிறது. பிப்ரவரிலேயும் மழை இருக்குது, பிப்ரவரி முதல் வாரத்திலும் மழை இருக்குது. 15ஆம் தேதி வரைக்கும் இந்த குழப்பமான வானிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக வரக்கூடிய 30 நாட்கள் குழப்பமான வானிலையாக இருக்கும். அறுவடை நேரத்தில் குழப்பும் வானிலை வருவது விவசாயிகளை அச்சுறுத்தும் வகையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 21ஆம் தேதி வரைக்கும் எந்தவித குழப்பமும் இல்லை, ஒரே ஒரு பனி மட்டும். ஆனால் 23ஆம் தேதிக்கு பனி, குளிர், இடையில் மூடுபனி, திடீரென்று மழை, திடீரென்று கருமேகம், எல்லாம் கலந்த வானிலை வரக்கூடிய 23ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் கூட அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கிறது. இப்படி குழப்பமான வானிலையும், மழைப்பொழிவையும், நனைக்கு மழையும், சூறலையும் கொடுப்பதற்கு அறுவடை விவசாயிகள் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய, அறுவடைக்கு இடைவெளி அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை பல விவசாயிகளுக்கு நன்மை தரும் வகையில் அது அமைந்திருந்தாலும், நிலக்கடலை மற்றும் ராமநாதபுரம் பயிர்களுக்கு, தூத்துக்குடி மாவட்ட பயிர்களுக்கு நன்மை செய்யும் வகையில் அமைந்தாலும், அறுவடை நேரத்தில் வருவது இடையூறை கொடுக்கும் என்கிறார்கள்.
இருந்த போதிலும் திட்டமிட்ட வேளாண்மை திட்டமிட்ட இடைவெளியிலிருந்து அறுவடை என்பது லாபம் ஈட்டலாம். வானிலை அறிக்கையுடன் இணைந்திருப்பது உங்கள் லாபத்திற்கு கை கொடுக்கும். இணைந்தே இருங்கள் வானிலையுடன். நன்றி.